வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியல் ஓகேங்களா இந்திய அரசியலில் டிஎன்பிசி பொறுத்தளவு ஒரு முக்கிய அங்கம் ஏன்னா நிறையா கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இது கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஓகேங்களா சரி நம்ம இப்போது வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம் இந்திய அரசியலமைப்பின் உள்ள அடிப்படை உரிமைகள் எத்தனை இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இது தெரியும் நிறைய பேருக்கு ஆறு ஓகேங்களா ஆறு உரிமைகள் நமக்கு கொடுக்கிறது ஓகே இந்த ஆறு உரிமைகள் எல்லா நேரத்திலும் இதை நாங்கள் நாம் இந்த உரிமையை பயன்படுத்த முடியாது அதாவது எப்படின்னா எமர்ஜென்சி காலத்தில் இது வந்து பயன்படுத்த முடியாது எல்லாத்தையுமே ஒரு சில மட்டும்தான் பே பயன்படுத்த முடியும் மற்ற எல்லாத்தையுமே இது எமர்ஜென்சி காலத்தில் பயன்படுத்த முடியாது மற்ற எல்லா டைம் மற்ற டைம் அந்த எமர்ஜென்சி இல்லாத காலத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் இந்திய நாடாளுமன்றம் எத்தனை அவைகளை கொண்டது ஈரவை அது என்னது ஈரவை மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க மக்களவை வந்து கீழவை மாநிலங்களவை வந்து மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஓகே அதான் ஈரவை கொண்ட நாடாளுமன்றம் நம்ம இந்திய நாடாளுமன்றம் ஓகே மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை எது மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மை எது கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் உயரிய தன்மையது கூட்டாட்சி முறை சரி நிதி ஆயோக்கின் தலைவர் யார் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் யார் பிரதமர் சரி நிதி ஆயோக்கு ஏன் உருவாக்குனாங்க தெரியுமா நிதி ஆயோக்கு ஏன் உருவாக்குங்கிறத விட எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே வந்து ஐந்தாண்டு திட்டம் நடைபெற்றிருந்தா திட்ட கமிஷன் அந்த திட்ட கமிஷனை நீக்கிட்டு தான் அதற்கு பதிலாக தான் நிதி ஆயோக்கு உருவாக்கியிருக்காங்க ஐந்தாண்டு திட்டங்களில் இது பண்ண திட்ட கமிஷனை நீக்கிட்டு அதாவது அதை வந்து நீக்கிட்டு அதற்கு பதிலாக தான் இந்த நிதி ஆயோக்கை உருவாக்கியிருக்காங்க அப்போ அந்த திட்ட கமிஷனுடைய தலைவரும் யார் பிரதமர் தான் போல் நிதி ஆயோக்கின் தலைவரும் யார் பிரதமர் அடுத்து பாருங்கள் நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் ஒரு நிதி மசோதா வந்து மக்களவையில் மட்டுந்தான் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்படியும் நிதி மசோதாவை மக்களவையில் மட்டுந்தான் அறிமுகப்படுத்தப்படியும் மாநிலங்களவையிலே அறிமுகப்படுத்த முடியாது இங்கே நாம் அறிமுகப்படுத்தி அதை வந்து பெரும்பான்மையுடன் வந்து அதை வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க நிதி மசோதாவை அங்கே பதினாறு நாட்களில் அவங்க அதை நமக்கு பதினாலு நாட்கள் வரைக்கும் தாமதப்படுத்திட்டு பதினாலு நாட்களுக்குள்ளே அனுப்பணும் பதினான்கு நாட்கள் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க அனுப்பலாம்னா கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அதாவது அந்த தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எடுத்துக்கிட்டு அதை குடியரசுத் தலைவரின் கையெழுத்துக்கு அனுப்பப்படும் ஓகேங்களா ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரு இது பவர் எது மக்களவையா மாநிலங்களவையா தான் அதிக பவர் உண்டு ஓகேங்களா ஓகே நிதி மசோதாக்களையும் மாநிலாவை எத்தனை நாட்கள் தாமதப்படுத்தலாம்னா பதினான்கு நாட்களுக்குள் ஓகே இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானதுன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் ஓகேங்களா ஓகே பாராளுமன்ற முறையில் இருப்பது பாராளுமன்ற முறையில் இருப்பது என்னென்ன என்னென்ன அம்சம் அப்படின்னா பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சி அப்புறம் பிரதமரின் தலைமை அடுத்தது என்னது பிரதமரின் தலைமை அப்புறம் கீழவையை கலைக்கும் அதிகாரம் கீழவையை கலைக்கும் அதிகாரம் இது எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் இருக்கும் ஒரு முக்கிய அம்சங்கள் பெரும்பான்மை கொண்ட கட்சி ஆட்சி பிரதமரின் தலைமை கீழவையை கலைக்கும் அதிகாரம் ஓகே அடுத்தது பாருங்கள் பிவி ராஜமன்னார் குழு எதற்காக அமைக்கப்பட்டது பிவி ராஜமன்னார் குழு எதற்காக அமைக்கப்பட்டது மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக தான் இந்த ராஜமன்னார் தலை குழு அமைக்கப்பட்டது யார் அமைச்சாங்க இதை அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அமைச்சது தான் இந்த குழு தமிழ்நாடு அமைத்த குழு தான் இந்த ராஜமன்னார் குழு சரி அடுத்தது பாருங்கள் சாரி இந்த ராஜமன்னார் குழு வந்து நம்ம தமிழ்நாடு அமைச்சது ஓகேங்களா அடுத்தது பாருங்க இந்த ராஜமன்னார் குழு எப்பொழுது அமைக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் நம்ம தமிழ்நாடு அமைத்தது மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அடுத்தது பாருங்க பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சட்டம் எப்போது இயற்றப்பட்டது பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது சொல்லுங்கள் பார்ப்போம் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிட்டன் அதாவது பிரிட்டன் உள்ள பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்கப்படும் அப்படின்னு இதை ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அப்போது யார் வந்து பிரதமராக இருந்தார் பிரிட்டனில் அட்லி பிரபு அட்லி பிரபுங்கிறவர்தான் அப்போதைக்கு அவர் அதாவது தொழிற்கட்சி தொழிற்கட்சியை சார்ந்தவர் அந்த அட்லி பிரபு அவர் வந்து ஜெயித்த உடனே பாராளுமன்றத்திற்கு அதாவது இந்தியாவுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்போவே அறிவிச்சிருந்தார் ஓகே அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது அறிவிப்பு செய்திருந்ததால் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் சட்டம் இயற்றப்பட்டது இந்திய அரசியலமைப்பு விதி ஐம்பத்தொன்று ஏவானது எதை பற்றி குறிப்பிடுகிறது இந்திய அரசியலமைப்பு விதி ஐம்பத்தொன்று ஏ ஏ ஆனது எதை பற்றி குறிப்பிடுகிறதுனா அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது அடுத்து பாருங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த இரண்டு உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கும் விதி எது அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ அணி சமுதாயத்தைச் சேர்ந்த இரண்டு உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கும் விதி எதுனா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அந்த விதி தான் வந்து அந்த ஆங்கிலோ இந்தியர்களை எங்கே எதில் நியமிக்கிறாங்க லோக்சபாவில் சரி ராஜ்யசபாவில் எத்தனை இதை எத்தனை பேரை நியமிக்கலாம் அதே போல் குடியரசுத் தலைவர் அதிகாரம் இருக்குன்னா பன்னிரெண்டு பேரை நியமிக்கலாம் அதில் பன்னிரெண்டு பேரை நியமிக்கலாம் லோக்சபாவில் ஆங்கிலோ இந்திய நியமிக்கிறதுக்கு எத்தனை பேர் நியமிக்கலாம்னா ரெண்டு பேரை நியமிக்கலாம் நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட ஆண்டு சரி பெறப்பட்ட ஆண்டு கிடையாது பெறப்பட்ட நாடு இந்த நீதி புனராய்வு முறை அப்படிங்கிறது இந்த விஷயத்தை எந்த நாட்டு அரசியலமைப்பிலேருந்து பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்க நாட்டிலிருந்து பெறப்பட்டது நீதி புனராய்வு முறை பெறப்பட்ட ஆண்டு அதாவது பெறப்பட்ட நாடு அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பிலேருந்து பெறப்பட்டது அடுத்தது பாருங்கள் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் மூன்று பேர் ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் மூன்று பேர் ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களால் எந்த ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு அமைக்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்தது பாருங்கள் ஆறு முதல் பதினான்கு வரையில் அதாவது பதினான்கு வயது வரையில் குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என்று கூறும் அரசியலமைப்பு இது ஏ ஆறு முதல் பதினான்கு வயது வரையில் குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதியது இருபத்தி ஒன்று ஏ அடுத்தது பாருங்கள் அகில இந்திய பணியாளர்களின் பணிகளின் தந்தை என்று அதிகாரபூர்வமாக அழிவிக்கப்பட்டவர் யார்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரபூர்வமாக அழைக்கப்பட்டவர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் இதற்கு முன்னாடி நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அகில இந்திய தந்தை அதாவது அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அதிகாரபூர்வமாக அழைக்கப்பட்டவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்னொரு முறையில் இவர் இல்லாமல் இவர் அதிகாரபூர்வமாக அதிகாரபூர்வமாக இல்லாமல் சொல்கிறது யாருன்னா காரன் வலீஸ் பிரபுன்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சிறுத்தைச் சட்டத்தை தான் வந்து குட்டி அரசியலமைப்பு என்று சொல்லுவாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் திருத்த திருத்த சட்டம் எப்போது உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி அரசியலமைப்புன்னு சொல்கிறது எதுனா நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் நன்றி மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம்